Hi friends, great day to all. Welcome back to Rainbow Talk channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் கேட்ட கேள்வி தான் இது. என்னென்னா மாஸ்டர்பேஷன், அதாவது சுய இன்பம் காணுவது சரியா தவறா, இது நான் ப்ரெக்னென்சிக்கு எனக்கு அஃபெக்ட் பண்ணுமா, ஃபார் போத் மென் அண்ட் உமன், ஆணும் சரி பெண்ணும் சரி இதை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இவை பற்றியான ஒரு டிஸ்கஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மூலமாக நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும்னு கூட நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாத்தையும் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் புரியாமல் போகிறது கூட சான்சஸ் இருக்கிறது. அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய ரெயின்போடாக் சேனல் வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கேன் நம்ம பெலைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெலைக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குன்னு உங்களை வந்தடையும். ஆண் மற்றும் பெண் இரு பாலருமே எனக்கு மெயில் பண்ணியிருக்கிறீங்க, மாஸ்டர் பேட்டிங் சுய இன்பம் வந்து காண்றேன், இதனால் எனக்கு ப்ரெக்னன்சி அஃபெக்ட் ஆகுமா, இதனால் எனக்கு பேபியே ஃபார்ம் ஆகாமல் போயிடுமோ அப்படிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த மாஸ்டர் பேட்டிங்கை தடுத்து நிறுத்த முடியுமா, என்னால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க, நான் பண்ணுறேன் பட் வந்து டெய்லி பேசிஸ்லாம் கிடையாது, ரொம்ப ரேராக தான் பண்ணுறேன், இதனால் எனக்கு ப்ரெக்னன்சி அஃபெக்ட் ஆகுமா, இல்லை ஃப்யூச்சரில் எனக்கு ப்ரெக்னன்சியில் பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இவை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாஸ்டர் பேட்டிங் குட் ஆர் பேட் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவதை விட இதை நீங்கள் எந்த முறையில் கையாள்றீங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னா எந்த ஒரு செயலையுமே, எந்த ஒரு ஃபுட்டையுமே வந்து நம்ம ரொம்ப பிடிச்ச உணவாக இருந்தாலுமே அதை அளவோடு சாப்பிட்டாலும் வந்து நம்மளுக்கு நல்லது, அளவுக்கு மீறி சாப்பிட்டால் கண்டிப்பாக அது நம்மளுக்கு தீமையே தான் விளைவிக்கும். அதே மாதிரி தான் இந்த மாஸ்டர் பேஷனுங்கிறது, அளவோடு பண்ணிங்கன்னா எந்த வித ப்ராப்ளமே கிடையாது. ஏன், இது ஒரு குட் ஃபார் ஹெல்த்துன்னு கூட சொல்லலாம். இதை அளவுக்கு மீறி போகும்போது தான் கண்டிப்பாக ப்ராப்ளத்தை விளைவிக்கும். அளவுக்கு மீறி போகிறது, அளவோடு இருக்கிறது, இதை நான் எப்படி தெரிந்து கொள்வதா நம்மளோட அடுத்த கேள்வியாக இருக்கும். எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா, இந்த சுய இன்பம் காணுதல் டெய்லி பேசிஸில் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். எனக்கு டெய்லியுமே நான் டாய்லெட்டில் போய் உட்காந்துடுறேன், இல்லாட்டினா பெட்ஷீட் போட்டுக்கிறேன், எனக்கு அப்படி பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, அதற்கப்புறம் தான் எனக்கு அடுத்து என்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுது. இப்படி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கிறது. இல்லை, நான் ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன், வீக்லி ஒன்ஸ் லட்னா ட்வைஸ் தான் பண்ணுவேன், ஒரு நாள் லட்னா ரெண்டு நாள் தான் பண்ணுவேன், எனக்கு மூடு இருக்கிறப்ப, எனக்கு ரொம்ப பேட் திங்கிங்காக இருக்கிறப்ப அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. டெய்லி பேசிஸில் சுய இன்பம் காணுறீங்கன்னா கண்டிப்பான முறையில் ப்ராப்ளத்தை அது க்ரியேட் பண்ணும். ஆண்களை விட பெண்களுக்கு இது கொஞ்சம் அதிக லெவலில் வந்து ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். ஏனென்றால் ஆண்களை பொறுத்தவரையில் மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து கைகளை மட்டும்தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பெண்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நிறையா வந்து வெஜிடபிள்ஸ், காய்கறிகளை வந்து உபயோகப்படுத்துகிறீங்க சுய இன்பம் காணுதலுக்கு. அதிலும் கேரட்டு இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வந்து உபயோகிக்கும் போது உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷனை மட்டும்தான் வந்து க்ரியேட் பண்ணும். அதிலும் கர்ப்ப வாய்க்கு அருகில் மற்றும் கர்ப்பப்பையில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்சியில் டிலே ஆகும், அது மேலும் உங்களுக்கு பல பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணும். அதனால் டெய்லி பேசிஸில் பண்ணுறவங்க கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணவே கூடாது. என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய மைண்டை வந்து நீங்கள் டைவெர்ட் பண்ண வேண்டும். அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரன்னிங் போங்க, வாக்கிங் போங்க, நிறையா சாங்ஸ், டான்ஸ் பண்ணுங்கள், மற்றும் இறை வழிபாடு, உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வம் பிடிக்கிறதோ அந்த தெய்வத்தின் மீது வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக இதனுடைய பழக்கம் நாளடைவில் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். எடுத்த எடுப்புலேயே வந்து டக்குன்னு வந்து எனக்கு இது கை வைக்காமல் இருக்கணும்னா கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அது சரியாகும். நாளடைவில் அந்த ப்ராப்ளம் வந்து மிக விரைவிலேயே சரியாகிவிடும். நான் இப்போவும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரேர்லி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மாஸ்டர் பேஷிங் பண்ணுறது தப்பு கிடையாது, அதே இது ரெகுலர் பேசிஸாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். இது ப்ரெக்னென்சி லைஃப்பில் வந்து கண்டிப்பாகவும் அஃபெக்ட் பண்ணும்.
ஒன்ஸ் நான் ப்ரெக்னென்சியாக இருக்கேன் இப்போ நான் சுய இன்பம் காணலாமா அப்படின்னா கண்டிப்பாக காணக்கூடாது. ஒன்ஸ் ப்ரெக்னென்சி ஆகிட்டீங்கன்னா அந்த எண்ணமே வந்து உங்களுக்கு வரக்கூடாது. ஏனென்றால் நாம் இருக்கின்ற அந்த எண்ணமும் சிந்தனையும் தான் கருவில் இருக்கும் நம் குழந்தைக்கும் வரும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நம்ம இறை வழிபாடு பண்ணணும், நிறைய புத்தகங்களை எடுத்து படிக்க வேண்டும், நிறைய சாங்ஸ் லேர்ன் பண்ணணும், நிறையா நியூ லேர்னிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். அதாவது புதிய விஷயங்களை நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டால் மட்டுமே தான் உருவாகின்ற கருவின் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, கரு உண்டாயிடுச்சுன்னா நீ நல்ல விஷயத்த தான் கேட்கணும், நல்ல விஷயத்தை தான் படிக்கணும், நல்ல விஷயத்த தான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம நல்ல செயல்களை ஈடுபட்டால் மட்டுமே தான் நம்மளுடைய வருகின்ற குழந்தையும் வந்து அதே மாதிரி நல்ல குணாதிசயங்களோடு வந்து பிறக்கும். இந்த ஒரு ரீசன்னால தான் ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க, ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதனால் ஏதாவது பாதிப்பு ஆகுமோ, இதனால் என் ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்சால் என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சால் வந்து என்னுடைய பர்சனல் லைஃபை அஃபெக்ட் ஆகுமோ, இப்படிங்கிற ஒரு மைண்ட் திங்கிங்லாம் யாருக்குமே வேணாம். இது ஒரு காமனான திங்க் தான், இது ஒரு பொதுவான செயல் தான். இதை நீங்கள் டெய்லி பேசிஸாக எடுக்கும்போது தான் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். அதர்வைஸ் மாஸ்டர் பேட்டிங் சுய இன்பம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம், ஒரு நோய் அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது. இதனால் உங்களுடைய ப்ரெக்னன்சியுமே வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த மாஸ்டர் பேஷன் அப்படிங்கிற சுய இன்பத்தை பற்றி இப்போ நம்ம தெரிந்து கொண்டோம். ஸோ இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதை நீங்கள் தெரிவிக்கலாம். ஸ்டில் என்னுடைய ஃபோன் ப்ராப்ளமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நியூ ஃபோன் தான் வந்து நான் பை பண்ணணும். அதனால தான் இன்னும் நம்மளோட சேனலில் வீடியோஸ் எதுவுமே ப்ராப்பராக வந்து வரமாட்டேங்குது. ப்ளீஸ் எல்லாருமே நம்ம ரெயின்போ ஸ்டாக் சேனலோடு வந்து ஸ்டே பண்ணுங்கள். நம்ம அப்கமிங் வீடியோஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் ஃபோன் பை பண்ணிட்டேன்னா நம்மளுடைய கமெண்ட்ஸ்க்கான ரீப்ளேஸ் மற்றும் லைவ் சாட்டு, என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாருமே ரெயின்போ ஸ்டாக் சேனலோட எப்பயுமே ஸ்டே பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற நியர்பை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.